நடைபெறுகிறது. முதல் முறையாக சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்ட பள்ளி மாணவர்கள். வணக்கம், என் பேர் எம் ஸ்ரீகுமார். மதுரை மாவட்டம் திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். ஸோ வந்து ரோட்ரி கிளப் மிட் டவுன்லேருந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து மதுரையில் இருக்கிற எல்லா கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்தும் 10 பேரை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் 10 பேர் வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது, அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே எப்படி பேசுகிறாங்க, வாதங்கள் எப்படி இருக்குது, பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மியூசியம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மதுரை மாநகராட்சி பள்ளிகளை சேர்ந்த 9 பேர், ஊமச்சிக்குளம் அரசு பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர், இப்படின்னு மதுரையில இருந்து சென்னைக்கு விமானத்துல முதல் முறையா சென்னை ரோட்டரி கிளப் மூலமா அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா மெட்ரோ ரயில் மூலமா தலைமை செயலகம் போயிருக்காங்க. அங்க நடக்கிற சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க. சென்னைக்கு முதல் முறையா விமானத்துல மதுரை அரசு பள்ளி 9 வகுப்பு மாணவர்கள், இதுல ஸ்ரீகுமரன் அப்படிங்கிற 9 வகுப்பு மாணவன் முதல் முறையா விமானத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. விமான நிலையத்துல இருந்து சட்டசபைக்கு போகிறோம் அப்படின்னும், அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத நேர்ல பாக்க இருக்கோம் அப்படின்னும், இதுக்கப்புறமா மியூசியம், கடற்கரை, இப்படி பல இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொந்த ஊர் போக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.